எந்த ஜீவராசியும் கஷ்டப்படுறத பார்த்துக்கிட்டு சும்மா இருக்க மாட்டான். என்னுடைய எல்லையை அனுமதி இல்லாம கவலை எடுத்து வச்சிருந்தாலும் இந்த பாவங்களுக்கு தைரியம் இருந்துச்சு. நான் ஒரு தலைவன் தானே, எனக்கும் தைரியம் இருக்கா அப்படின்ன? அது மட்டும் இல்ல, நீ விஷயம் கூட பாம்பு. உன்னை விடவா, தன்னை விரிச்சவனைத்தான் பழி தீர்க்கும் இந்த பாம்பு. ஆனா நீ உனக்கு துரோகமே நினைக்காத எல்லாத்தையுமே அழிக்க நினைக்க. பாம்புக்கு பள்ளியிலே தான் விஷம், ஆனால் உனக்கு கண்களில் விஷம், நெஞ்சில விஷம், உன் உடம்புல விஷம். பார்த்தீங்க பேசு, எங்க தலைவன் அப்படி எல்லாம் பேச. தலைவன் யார்? ஜீவனா? தலையில மட்டும் எல்லாம் எல்லாம் இருக்க வேண்டியது, பேசுகிற வார்த்தையும் எல்லாம் இருக்கணும். என் வார்த்தை இன்னும் எல்லை மீறல. நீதான் மலையில எல்லை மீறி இருக்க. எனக்கு சேர்ந்த இடத்தை என் லட்சியத்தை அலட்சியம் செய்து எல்லை மீறி இருக்க. இருந்தாலும் எல்லை தாண்டி போக என் பேச்சு. நிறுத்துறா, நிறுத்து. நறுக்கு நறுக்குது, நாக்குல நரம்பு இல்லாம பேசாரு. சுருக்கு சுருக்குன்னு பேச்சு உள்ள போல குத்துது. அந்த வேலை என்னால தாங்க முடியாது. அதனால இந்த கொண்டு கொடியவரா மாறிடுவான். கொடியவரா மாறிட்டா நாங்களும் சும்மா இருக்க மாட்டோம். தலைவர் நாகம் கட்டளையிட்டா போதும், அடுத்த வினாடி உங்க குட்டத்தை அடக்கிடுவோம். பெட்டி பாம்பல்ல இந்த கொம்பேறி. அப்படின்னா சந்தர்ப்பம் கிடைச்சா உங்க கூட்டத்தை அழிச்சிடுவேன். என்ன கொம்பேறி, நீ எனக்கு பாதுகாப்பாளா இருந்து காப்பாத்தின ஒரே காரணத்தினால சொல்றேன். நல்லா சிந்திச்சுப்பார். ஜீவராசிகளை கொலை செய்யறதுனால உனக்கு என்ன கிடைச்சிட போகுது? போனது போகட்டு, நாம பிரிஞ்சு வாழ வேண்டாம். பிரிவினை எண்ணம் நம்முடைய வாழ வேண்டாம். நாம பிரிஞ்சு வாழ்க்கை நடத்துறதால வருங்காலத்து மலைநாட்டு மக்கள் கஷ்டப்படுவாங்க. படியெடுத்தவனெல்லாம் தலைவனாக வர ஆரம்பிச்சிடும். அப்புறம் இந்த மலைவரைகள் என்ன ஆகும்னு சிந்திச்சுப்பாரு. இந்த நாகமலைக்கே நீ தலைவன் ஆகணும்னா சொல்லு, உன்னையே தலைவனாக்குறோம். ஜீவ ஹிம்சை மட்டும் செய்யாதப்பா. நிச்சயமா தோழ, நீ இருக்க வேண்டிய இடத்துல இந்த குடும்பத்தான் இருப்பதாக அனுமதிக்கவே மாட்டோம். பச்சை குத்தணும்,
மறந்துடாதீங்க. மறப்பனா வர Thank you.
ஆபத்து இரண்டுக்கும் பயன் இல்லை. Thank you.
அதுக்கு வரது இங்க நீ வந்து பச்சை முறையை படிக்க கண்டிப்பா
சவுக்கு போயிருக்கிற செடி அதுதான் சர்ப்பகஞ்சி. பாம்பு வெளிக்கு கைகண்ட மருந்து, அதை பச்சிட்டு வீட்டுக்கு வா. சரிப்பா.
முடியாம போச்சு. இப்ப நான் பேசலான்னு வந்திருக்கிறேன். என்னென்னமோ பேசுற எனக்கு மேல இதுவா எது அது அதுவா புரியும்படி சொல்லுங்க மாமா. புரியல என்ன பார்த்தா புரியல என் கண்ணை பார்த்துங்களா போல அருள புரியல. உட்கார்ந்துருக்கிற நிலைய பார்த்து போடுவா புரியல நான் உட்கார்ந்தவனா இல்லையே வாக்கிலேயே புரியும சட்டு தடுமா இருக்க. அப்போ பச்சையா சொல்லவா சரி மாமா பச்சை வந்தாச்சு நான் போறேன் மாமா. எல்லாருமே தெரியணும் ஏதாவது பேசுவான்னு நினைக்கும் போதுதான் யாராவது வந்துடுறாங்க. எனக்கு அப்பயா தெரியும் நீ வந்து எனக்கு கலாச்சி கொடுத்து நல்லா தெரியல தாய் இது மாதிரி என் பலத்துக்கு எல்லாம் பலம் கொடுப்பா. இருந்தாருந்ததான் ஏன் உறுதியா போச்சு உன்னை சொல்லி என்ன பண்றது
தலைவர் வேலனுடைய பொண்ணு, நம்ம வீட்டுல பொம்பளைங்க இல்ல, அதனால வேலை செய்துட்டு வைத்தியமும் கத்துக்க சொன்னாரே அப்பா, அவரை சொல்லணும். அவரை ஏன் சொல்லணும்? எனக்கு வைத்தியம் சொல்லி கொடுக்குறீங்க, நீங்க தானே பொறுப்படுத்திக்கிட்டீங்க. எனக்கு தெரியலன்னா உங்களுக்கு தான் அவமானம். அதுக்கு வேண்டியாவது நீ எல்லாம் கத்துக்கிட்டேன்னு பொய்ய சொல்லணும் போல இருக்கு. நீங்க எப்படி வேணாலும் சொல்லிக்கங்க. ஐயோ ஐயோ, இவ்வளவு பெரிய பொண்ணு ஆயிட்ட, இன்னும் எனக்கு விளையாட்டு புத்தி போகலையே. உங்ககிட்ட விளையாடாம வேற யாருக்கிட்ட விளையாடலாம்? உண்மைதான் சிங்கி, இப்பவாவது புரிஞ்சுக்கிட்டீங்க, அதுவே போதும். வேற ஒரு ஆசை மனசுல இருக்கு. சொல்றத விவரமா சொல்லக்கூடாது. விவரம் சொல்ல வேண்டிய நேரத்துல சிங்கிய வந்து சொல்லுவா. அடுப்புல இருக்கிற கஷாயமா அதிகமா காஞ்ச வாசம் வருது. நான் போய் பார்க்கணுமா? அதுக்கு இன்னும் கொஞ்ச நாள் போகட்டும். இப்போ நான் பார்த்துக்கிறேன். என்னங்க இது, என்ன வேறுங்க? நான் சொல்றேன்மா. இந்த வேலை பொடி பண்ணி சாப்பிட்டா எந்த பாம்பு கடிச்சாலும் விஷங்கிறான். அவ்வளவு சக்தி இருக்குதுங்களா இதுக்கு? ஏன், எனக்கே அனுபவம் இருக்கிற.
தலைவனாயிருப்பா.
வெட்டியாரு. உங்களுக்கு வைத்தியம் செய்ய இதுவும் சந்தர்ப்பம் கிடைக்கல, இப்ப தான் கிடைச்சிருக்கு. சந்தோஷப்படுறீங்களா? அம்மா, ஐயோ, முந்திர குஞ்சா, முந்திர குஞ்சா. அம்மா, இங்க இங்க. அம்மா, சொல்லி அனுப்பிச்சா வந்திருப்பீங்க எனக்கு தெரியும். இருந்தாலும் அடிபட்டுதான் மாமா, அப்படி தெரிஞ்சா சாப்பிட மாட்டார், தூங்க மாட்டார். அதனாலதான் நேரா இங்கே வந்துட்டேன்.
மாடி வளர்ந்துடும் போடுறது. இப்படி ஒவ்வொரு பொம்பளைக்கும் ஒரு ஆம்பளை தலை நடந்தானே அவன் போல பெண் ஆகுறது.
நீயோ நாமோ குறுக்களிக்க முடியாது. குறுக்களிப்பேன். எனக்கு தனிப்பட்ட சக்தி இருக்கு.
உன்னால முடியாது. அதையும் நான் பார்ப்போமே. Yeah.
வரி சுண்ட வரி சேர்த்து மூணு ஊர்ல பாக்க வந்துருச்சு. நீங்களா நிலைமை ஆட்டத்தை பத்தி கேட்கறீங்களா? வர்ற பவர் நமக்குள்ள நல்லா
ஆடுவேன். அது இல்ல மலையா, வீரனை ஒழிக்க மந்திர பூஜை போட்டனே, அதோட பலன் ஏதாவது? மந்திரம் என் ஜாதகத்துக்கு ஒத்துக்கல, வேற ஏதாவது இருந்தா சொல்லு. மந்திரமும் வேண்டாம், தந்திரமும் வேண்டாம், ஒரு எந்திரம் தருவேன், கட்டிக்கும். கட்டு கட்டு கட்டு, எல்லாத்தையும் ஒழிக்கிறேன். ஒருத்தனை இருக்கக்கூடாது என்ன தவிர. ஆமா சிங்கி, காதலி மாதிரி வந்துட்டேன்.
தங்கச்சி மாதிரி வராம தங்கச்சி. என்ன செஞ்சு? ஒண்ணுமில்லை. ஒண்ணுமில்லையா? நான் ஏதாவது தவறா நடந்துட்டேனா? நீங்க தவறா நடக்கல, நான் தான் தவறா நினைச்சு நடந்துட்டேன். நீ பேசுறது ஒண்ணும் புரியலையே. புரியாம இருக்கிற வரைக்கும் நல்லதுங்க. விவரம் சொல்லாம வேதனைப்பட்டா எனக்கு எப்படி புரியும்? நீங்க புரிஞ்சுக்கிறதுனால பிரயோஜனம். ஒரு வேளை பிரயோஜனப்படலாம்ல? உங்களை கட்டிக்கலாம்னு தான் இருந்தோம். உங்க பழக்கம் அந்த எண்ணத்தை தான் வளர்த்துருச்சு. உங்க பாசம் மாறும் பேசின. அதுக்கு கற்பனையான காதலும் உருவம் கொடுத்ததும் உங்களை தவறு. சிந்தி தவறு. சிந்தி, நீ என் தங்கச்சி. ஆமா, நீ என் தங்கச்சி. தங்கச்சி, தங்கச்சி. சிந்தி, சிந்தி, சிந்தி.
உன்
கல்யாண விஷயமா மதுரை கிட்ட பேச்செடுக்கலாம்னு இருக்கும்மா. வேண்டாம்மா. ஏம்மா? அவருக்கு பிடிச்ச பொண்ணு நானும் வேறொருத்தி, அதனால மதுரை அண்ணாவாக நினைக்க முடிவு செஞ்சுட்டு. அப்படியே உன் கல்யாணம்? அதுக்கு என்னப்பா அவசியம்? பிறகு பார்த்துக்கலாம். என்ன மாதிரி? அப்பா, அவர் என்னை கட்டிக்கிட்டா இந்த நிலைக்கு மட்டும்தான் தலைவனாக வர முடியும். ஆனா கும்பேரி மக அழகிய கட்டிக்கிட்டா இந்த நாகமலைக்கு தலைவனாக வர முடியும். கும்பேரி மக அழகியா? அவன் வீரன் கல்யாணம் செய்து போறான் கேள்விப்பட்டனே. வீரனை யாரும் நினைச்சு மதுரை அண்ணா தான் வீரனா மாறியிருக்கார். என்ன, மதுரைதான் வீரனா? ஆமா, என் வாழ்க்கையை விட இந்த நாகமலையின் முன்னேற்றம் தான் முக்கியன்ற முடிவுக்கு வந்துட்டு. சொந்த வாழ்க்கையை தியாகம் செய்து இந்த மலையின் முன்னேற்றங்கள ஆசைப்பட்ட உன்னை என்னோட மகனா பெற்றதுக்கு பெருமைப்படுறம்மா, பெருமைப்படுறேன். அப்பா, வருங்காலத்துல இந்த நாகமலையில நீ வாழ்த்த சந்தோஷமா அழகிக்கும் மதுரைக்கும் கல்யாணம் நடக்கட்டும். அப்பா.